வெல்கம் டு கன்னிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் மைன் கோபி சார் செஞ்ச ஆர்டிஃபிஷியல் எக். ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. நேம் தான் அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் எக்னு வச்சுருந்தார். இது வந்து அப்படியே பால்கோவா சாப்பிட்ட மாதிரி ஒரு செம்ம டேஸ்டில் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே எனக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முதல்ல நமக்கு தேவை இளநீரும் அந்த உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் இதுவும் தான் நமக்கு வந்து தேவை. நம்ம வந்து இப்போ வந்து அந்த இளநீரை வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு தேங்காயும் நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். இந்த தேங்காயும் வந்து இளநீரையும் வந்து நம்ம வந்து ஒரு மிக்சரில் போட்டுட்டு நல்லா நைஸாக எப்படின்னா நம்ம வந்து நல்லா ஒரு பால் மாதிரி வர்ற மாதிரி இது நைஸாகவே நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேங்காய் கிடைக்குதோ அந்தளவுக்கு எடுத்து நீங்கள் அதில் இருக்க அந்த வழுக்கை எடுத்து நீங்கள் வந்து அரைச்சிக்கிறீங்க. இது வந்து எப்படின்னா உண்மையிலே இந்த இதுக்கு நேம் வந்து இப்படி வச்சுருந்தாருன்னா கூட நல்லா தான் இருந்திருக்கும், இளநீர் பால்கோவா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு. இதை இந்த அப்படி நமக்கு எப்படின்னா நான் வந்து ஒரு 250 ml வந்து பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு இதுலேயும் கொஞ்சம் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அந்த தேங்காயோட வழுக்க இருந்துச்சு. தண்ணி வந்து அதோடைய இளநீர் வந்து ஒரு 100 ml வந்து இருக்கும். இந்த அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா பாலை வந்து நல்லா சுண்டை வந்து நம்ம வந்து காய்ச்சிடலாம். நல்லா அந்த ஆடை வந்து தெரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த இளநீரையும் அது கூட அந்த தேங்காயும் சேர்த்து அப்படியே நம்ம வந்து கிண்டுவோம். கிண்டுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து லைட்டாக வந்து நமக்கு வந்து பால்கோவாக்கு மாதிரியே வந்து லைட்டாக தெரிஞ்சு வரும். நீங்கள் வந்து அது பயப்பட வேண்டாம், அது அந்த மாதிரி தான் வரும். அதனால் நம்ம வந்து நல்லா வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றி வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து அதை நல்லாவே கிளறி விட்டுறலாம். இந்த பால் இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து இளநீர் தண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ணுறப்ப அந்த மாதிரி தான் வரும். இப்போ நமக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து மில்க் மேடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அப்படியே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி அந்த நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம நார்மல் வாட்டர் எதுவுமே அதில் வந்து யூஸ் பண்ணலை. நம்ம வந்து திக்கான பாலும் அப்படியே இளநீர் அதுக்குள்ளேருந்து அந்த வழுக்க தேங்காய் இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே கண்டன்ஸ் மில்க் இதுவும் சேர்த்து தான் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி டக்குன்னு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இது வந்து அப்படியே அந்த சேம் அந்த பால்கோவாவோட இது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ இது நல்லாவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து ரெடி ஆயிரும். டக்கு டக்குன்னு வந்து நல்லாவே ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வச்சு கிளறினீங்க அப்படின்னாலே இது நல்லா திக்காக அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே அது நல்லா வெந்து அது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு க்ரீம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து அடுப்பு ஆப்பினாலே போதுமானது, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்க்கறதுனால இது எக்ஸ்ட்ரா நமக்கு எதுவுமே வந்து முந்திரியோ பாதாமோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி அதில் எல்லாமே மிக்சிங் ஆகிருக்கும். இப்போ வந்து அதை நம்ம வந்து ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். அவர் வந்து அருமையாக வந்து பண்ணியிருந்தார். ஆனால் என்னென்னா ஃப்ரீசரில் வச்சு அவர் வந்து உரைய வச்சுட்டார் ஐஸ் மாதிரி லிக்யூடாக இல்லாமல். அதனால் சாருக்கு வந்து இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல, ஃபைனல் போகிற வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி அவர் வந்து அந்த டென்ஷனில் அவர் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டார் போல் உண்மையிலே வந்து. ஆனால் விசித்ரா மேம் போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து உண்மையிலே அவங்களும் நல்லா குக் பண்ணுவாங்க. அவங்களுடைய இது வந்து உண்மையிலே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி